தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் நடைபெற்ற பங்குனி மாத நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் தென் மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலில் பங்குனி விழா இரவு 11 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான பொங்கல் வைபவம் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. பங்குனி திருவிழா ஆண்டுதோறும் 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். பங்குனி மாத மகா பிரதோஷ தினத்தையொட்டி உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பங்குனி மாத தேய்பிறை பிரதோஷ தினத்தில் அண்ணாமலையார் திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் நந்தி பகவானை வழிபட்டனர். மயிலாடுதுறை பரிமள ரங்கநாதர் ஆலய பங்குனி திருவிழாவை முன்னிட்டு பெருமாள் தாயாருடன் சந்திரபுஷ்கரணி தீர்த்தத்தில் எழுந்தருளி தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனார் திருக்கோவில் பங்குனி பெருந்திருவிழா நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் மிக முக்கியமான நாளான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் பட்டுக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் மாசி மாத பிரதோஷ விழா நடைபெற்றது. இந்த விழாவின் போது நந்தி பகவானுக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. மாசி மாத பிரதோஷ விழாவை காண ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி சந்தப்பேட்டையில் உள்ள அருள்மிகு செல்லியம்மன் ஸ்ரீ புத்துமாரியம்மன் கோவில் பங்குனி விழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அழகு குத்தி தீச்சட்டி ஏந்தி பூக்கரகங்களோடு ஊர்வலமாக வந்து தங்களுடைய நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். இந்த விழாவில் செல்லியம்மன் ஸ்ரீ புத்துமாரியம்மன் சுவாமிகளை ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். கொடைக்கானலில் உள்ள குறிஞ்சி மாரியம்மன் கோவிலில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் ஏந்தி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அம்மன் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மங்களவார பிரதோஷத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். இந்த சிறப்பு வாய்ந்த செவ்வாய் பிரதோஷத்தை முன்னிட்டு விளாத்திக்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வருகின்றனர். சிவாய்